எஸ் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து துபாரி எலிஃபண்ட் கேம்ப். ஆஹா வந்துட்டோம். ஆ ஆல்ரெடி எவ்வளோ போய் நிற்கிறாங்களே, எதுக்கு போட்டிங்க்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலக்காவேரி ஸ்பாட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு 70 கிலோமீட்டர்ஸ், 2 hours கிட்ட ஆகும் காட்டுது. பார்த்தீங்கன்னா திருதா அதான் அந்த கோயில். அப்போ வெயில் செம்மையாக அடிக்குது. யூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தலக்காவேரி டெம்பிள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வரும்போது கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இடமும் வேறு மாதிரி இருக்குது, கிளைமேட்டு ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வெயில் அடித்து கொளுத்துது, செம்ம வெயில் இங்கே. பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹில் டாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் போன போவோம். ஸோ மேலேருந்து இதுக்கப்புறம் இருக்கிற அந்த வேலியை வியூ, வேலியோட வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க இப்போது. அவ்வளோதான், அடிக்கிற வெயிலில் பார்த்தா டைரெக்டாக போய் லஞ்ச் தான் நினைக்கிறேன். லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பாட் இருந்தால் பார்த்துட்டு டைரெக்டாக ரூமு தான் போகிறோம். ஆ பேசுறது கூட தம்பில் சுத்தமாக ட்ரையாக இருக்குது. வந்த அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும் பார்த்தோம், பட் கிளைமேட் அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை, சுத்தமாக கிளைமேட்டே இல்லை, ஃபுல்லாக வெயில் தான், செம்ம ட்ரையாக இருக்குது. அதுதான் மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் திருப்பி. தெரில வியூ எப்படி இருக்கும் தெரியல இதில், ஏன்னா அதுக்கு நல்லா தூக்கி மவுண்ட் ஆகிருக்கும் மேலே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொசிஷன் அக்ரெசிவாக இருக்கிறதுனால தெரிஞ்சு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரோடு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் லஞ்சு பிடிக்கணும், ஹோட்டல் போய் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு போய் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அபே ஃபால்ஸ் மட்டும் இன்னும் பார்க்கலாம், அபே ஃபால்ஸ் போய் பார்க்கலான் இருக்கும். ஸோ அது பார்த்துட்டா தெரில, இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க, மத்தியானம் தான் சரியான வெயில். என்ன பண்ணுறது,
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அபே ஃபால்ஸில் இருக்கோம். தலக்காவரியிலேருந்து கீழே இறங்கிட்டு செம்மா டயர்டு. இப்போ லஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். வர வழியில் ரூட்டு செம்மையாக இருந்துச்சு, ஆனால் அதனால் வீடியோ எடுக்க முடியல. சுத்தமாக சார்ஜ் இல்லை, கோப்ரோவில் சார்ஜ் போட்டு இப்போ தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ போகும்போது நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அபே ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் ராஜா சீட். ஸோ அதை பார்த்துட்டோன்னா மோஸ்ட்டாக மொத்த கூர்க்குமே ஓவர் தான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டா ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போகணும். வரும்போது ரோட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை கோப்ரோவில். ஃபுல் ஸ்டீப் தான் பார்த்தீங்கன்னா அது. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்குது, ரொம்ப ஹைட்டு கம்மியான இடத்துல இருக்குது. ஸோ அதனால் ஏறும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் போட்டு தான் ஏற வேண்டியதாக இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி ஸ்லோ போகிறோம், ஆனால் முக்கால்வாசி ஸ்டீப் தான். சரியாக இருக்கு அப்படியே. ரோடு புதுசாக போட்டிருக்காங்க ஃபால்ஸ் வர்றதுக்காக, சரியான ரோடு.
பார்த்தீங்கன்னா ராஜா சீட் வியூ பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பார்க் தான் இருக்கும். ஸோ இந்த பார்க்கு அப்புறமா அங்கே போனீங்கன்னா அங்கே வியூ பாயிண்ட் இருக்கும். சன்ரைஸ் அந்த பக்கம் ஆகிட்டுருக்கு, அங்கேருந்து தெரியுமான்னு தெரியல, போய் பார்க்கணும். பரவாயில்ல, ஈவினிங் வந்ததுனால கொஞ்சம் கூலாக இருக்குது. இதுவே மதியானம் தான் வந்துருந்தோம்னா அவ்வளோதான். சன்ரைஸ் சி சன்செட் தெரியுது. சன்செட் தெரியுது பாரு. வந்துருப்போம்.